நாம் என்று பார்க்க வேண்டிய விடயம் முக்கோணம். அந்த வகையில் நாங்கள் முக்கோணிகள் பக்கங்களை அடிப்படையாக கொண்டு முக்கோணிகளை வகை குறிக்கலாம். அதே மாதிரி கோணங்களை அடிப்படையாக கொண்டு முக்கோணிகளை வகை குறிக்கலாம். அதன் அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஏபிசி என்ற இந்த முக்கோணத்தில் பக்கங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்க, இந்த ஏபி என்ற பக்கம் இந்த ஏசி என்ற பக்கத்து சமனாக இருந்தால், இந்த ஏபி என்ற பக்கம் ஏசி என்ற பக்கத்து சமனாக இருந்தால், இந்த முக்கோணியில் ரெண்டு பக்கங்கள் சமம். அப்போ இந்த முக்கோணியில் ரெண்டு பக்கங்கள் சமன்றால் அந்த முக்கோணிக்கு பேரிடு ஏபி இரு சமபக்கம் முக்கோணி. அடுத்ததாக இந்த டிஎஃப் என்ற இந்த முக்கோணியை கருதும்போது பக்கங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்ப்போமானால், இந்த டி என்ற பக்கமும் இந்த இஎஃப் என்ற பக்கமும் இந்த டிஎஃப் என்ற பக்கம் மூன்று பக்கங்களும் ஒன்று கொண்டு சமம். அப்போ ஒன்று கொண்டு சமனாக இருக்கிறபடியால் இந்த முக்கோணி பேரீடு சமபக்க முக்கோணி. மூன்று பக்கங்கள் சமனாக இருக்கிறபடிய இந்த முக்கோணி பேர் என்ன, டிஎஃப் என்ற முக்கோணி சமபக்க முக்கோணி. அதே மாதிரி இந்த பிக்யூஆர் என்ற இந்த முக்கோணியில் ஏதாவது ஒரு கோணம் தொண்ணூறு பாகையாக இருக்குமா இருந்தால், ஏதாவது ஒரு கோணம் தொண்ணூறு பாகையாக இருக்குமா இருந்தால் அம்முக்கோணி செங்கோண முக்கோணி என அழைக்கப்படும். ஆகவே பிக்யூஆர் என்பது ஒரு செங்கோண முக்கோணி. அதே மாதிரி இந்த எஸ்டியூ என்ற முக்கோணியை நாங்கள் அவதானிக்கும் போது கோணத்தையும் பக்கத்தையும் அடிப்படையாக கொண்டது பார்ப்போமானால், இந்த கோணம் எஸ்டியூ என்ற இந்த கோணம் தொண்ணூறு பாகை, இந்த எஸ்டி இந்த யூடிக்கு சமம். இந்த எஸ்டி என்ற பக்கம் இந்த டியூ அல்ல யூடின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இந்த பக்கத்து சமனாக இருக்கிறபடியும் செங்கோணத்தை அடைத்துள்ள ரெண்டு பக்கங்கள் சமனாக இருக்கிறபடியால் இதுக்கு சிறப்பு பெயர் இருக்கலாம், இருசோ பக்க செங்கோண முக்கோணி என அழைக்கப்படும். ஆகவே எஸ்டியூ இருசோ பக்க செங்கோண முக்கோணி ஆகும். சரி, அதே மாதிரி நாங்கள் இந்த எக்ஸ்ஒய் சற்றென்ற இந்த முக்கோணியை அவதானிப்போமா இருந்தால், எக்ஸ்ஒய் என்ற நீளம் வேறு, வைசட்டின் நீளம் வேறு, எக்ஸட்டின் நீளம் வேறு, வெவ்வேறான குறியீடுகள் குறிக்கப்பட்டது. அப்போ ஆகவே வெவ்வேறான நீளங்களை உடைய இந்த முக்கோணியாக இருக்கிறபடியால் இந்த முக்கோணிக்கு சிறப்பு பேர் என்னென்னு சொன்னால் சமநிற்பக்க முக்கோணி. ஆகவே எக்ஸ்ஒய் சட் சமநிற்பக்க முக்கோணி என அழைக்கப்படும். அதே மாதிரி நாங்கள் இப்போ அடுத்ததாக நாங்கள் கோணங்களை அடிப்படையாக வச்சு அவதானிப்போமானால், இந்த ஜி ஹெச் ஐ என்ற இந்த முக்கோணத்தை நாங்கள் கருதுவோமானால், இந்த ஜி என்ற கோணம் 50 பாகை, ஹெச் என்ற கோணம் 60 பாகை, இந்த ஐ என்ற கோணம் 70 பாகை, இந்த மூன்று கோணங்களும் 90 பாகைக்குள்ளே இருக்கிறபடியால் இந்த முக்கோணிக்கு சிறப்பு பேர் என்னென்னு சொன்னால் கூர்மோணம் முக்கோணி. ரைட். அதே மாதிரி இந்த ஜே கே எல் என்ற இந்த முக்கோணியை நாங்கள் கருதுவோமாக இருந்தால், இதில் இந்த கே என்ற கோணம் கோணி அடிப்படையில் பார்க்க 90 பாகை கூடவாக இருக்கிறபடியாக விரிகோண முக்கோணி என அழைக்கப்படும். ஆகவே ஜே கே எல் விரிகோண முக்கோணி. மீண்டும் நான் போமானால் பாருங்கோ, இந்த ஏபிசி என்ற முக்கோணியில் ரெண்டு பக்கங்கள் சமனண்டால் அது இருசமபக்க முக்கோணி, இந்த டிஎஃப் என்ற இந்த முக்கோணியில் மூன்று பக்கங்கள் சமனண்டால் அது சமபக்க முக்கோணி, இந்த முக்கோணி பிக்யூஆரில் இந்த கோணம் கியூ 90 பாகையாக இருக்கிறபடியாக அது செங்கோண முக்கோணி, பிக்யூஆரில் செங்கோண முக்கோணி, இந்த எஸ்டியூ என்ற இந்த முக்கோணியில் ஒரு கோணம் 90 பாகையும் மற்ற ரெண்டு செங்கோணத்தை அடைந்துள்ள ரெண்டு பக்கங்கள் சமனாக இருக்கிறபடியால் இந்த எஸ்டியூ இருசோ பக்க செங்கோண முக்கோணி எனவும், அடுத்தது இந்த எக்ஸ்ஒய் சட் என்ற இந்த முக்கோணியில் மூன்று பக்க நீளங்களும் வெவ்வேறாக இருக்கிறபடியால் இந்த முக்கோணி சமநீர் பக்க முக்கோணி எனவும், அடுத்தது இந்த ஜிஹெச்ஐ என்ற இந்த முக்கோணியில் நாங்கள் ஒவ்வொரு கோணத்தையும் பார்ப்போமானால் 70 பாகை, 50 பாகை, 60 பாகை, அப்போ இவ்வளவும் 90 பாய்க்கு உட்பட்டிருக்கிறபடியால் இந்த முக்கோணிக்கு சிறப்பு பெயர் கூர்கோண முக்கோணி. அடுத்தது இந்த ஜேகேஎல் என்ற இந்த முக்கோணியில் நாங்கள் பார்ப்போமானால் ஏதாவது ஒரு கோணம் விரிகோணமாக அமையுமா இருந்தால், 90 பாகை விட கூடவாக இருக்குமா இருந்தால் இந்த ஜேகேஎல் என்ற முக்கோணி விரிகோண முக்கோணி எனவும் அழைக்கப்படும். இதில் இந்த முக்கோணி வகைகளில் நாங்கள் இன்றைய பார்க்க போகிற முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இருசமபக்க முக்கோணி. இருசமபக்க முக்கோணியை பற்றி பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த இருசமபக்க முக்கோணின்னு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட கண்கூடாக பார்க்குறோம் என்னென்னு சொன்னால்,
ஒரு முக்கோணியொன்றிலே ரெண்டு பக்கம் சமனண்டா அந்த முக்கோணிக்கு நாங்கள் பேரிடு கொடுத்துறாங்க இருசோ பக்கம் ரைட் இந்த இருசோ பக்க முக்கோணின்னு சொன்னால் சரியான வரையறை ஒரு முக்கோணியொன்றில் ஏதாவது ரெண்டு பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் ஒரு முக்கோணியொன்றிலே ஏதாவது ரெண்டு பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்குமானால் அம்முக்கோணி இருசோ பக்க முக்கோணி ரைட் இந்த இருசோ பக்க முக்கோணிக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னால் அதான் நாங்கள் தேற்ற ரீதியாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஓ தேற்றம் ஒன்று பார்ப்போம் இருசோ பக்க முக்கோணியில் தேற்றம் ஒன்று ஒரு இருசோ பக்க முக்கோணி ஒன்றில் இரண்டு பக்கங்கள் சமனாகி அப்பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்றதை நாங்கள் தொகுத்தறை முறை மூலம் நிறுவி காட்ட போகிறோம் தேற்றம் ஒன்று ஒரு முக்கோணி ஒன்றின் இரண்டு பக்கங்கள் சமனாக இருந்தால் அப்பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனாகும் இதை நாங்கள் தொகுத்தறை மூலம் நிறுவி காட்டப்போம் இந்த முக்கோணியில் இரண்டு பக்கங்கள் சமன் தரப்பட்டது அப்போ இந்த பக்கம் சமன் அப்போ ஏபி என்ற பக்கம் ஏசி என்ற பக்கத்து சமன் ரைட் அப்போ நாங்கள் முதலாவதாக ஒரு தேற்றத்தை நிறுவும் போது நான்கு படிமுறை முதலாவது தரவு அடுத்த ரெண்டாவது விடயம் நிறுவ வேண்டியது மூன்றாவது கருவி இருந்தால் கருவி நாலாவது நிறுவல் அதன் அடிப்படையில் நாம் முதலாவது தரவு என்னென்னு சொன்னால் முக்கோணி ஏபிசியில் முக்கோணி ஏபிசியில் இந்த ஏபி என்ற பக்கம் ஏபி என்ற பக்கம் ஏசி என்ற பக்கத்து சமம் இவ்வளோதான் தரவு ரைட் இதில் எங்களோட டார்கெட் என்னென்னு சொன்னால் நிறுவ வேண்டியது என்னென்னு சொன்னால் ஓ அப்பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் இந்த பக்கம் ஏசி என்ற பக்கத்துக்கு எதிரான இந்த கோணமும் இந்த ஏபி என்ற பக்கத்துக்கு எதிரான இந்த கோணமும் பி சி என்ற கோணம் பி என்ற கோணமும் சி என்ற கோணம் இந்த ரெண்டு கோணங்களை சமன்ட்டு காட்டும் அப்போ நான் அதை கோண அடிப்படையில் வரையறுக்கிறேன்னு சொன்னால் இந்த பக்கத்துக்கு எதிரான இந்த கோணம்டா பி கோணத்தை கோண அடிப்படையில் கோணம் ஏபிசி ரைட் அதே மாதிரி சி கோணத்தை கோண அடிப்படையில் சொல்லிட்டா கோணம் ஏசிபி ஏசி ஏசி இதான் கிட இலக்கு இதை காட்டினா வெற்றிகரமா சரி ரைட் அடுத்தது கருவி ஒன்று இருக்கு கருவி இந்த கருவி ரெண்டு வகையில் நாங்கள் நோக்கலாம் அந்த அடிப்படையில் நான் முதலாவது என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த உச்சி ஏயில இருந்து இந்த பக்கம் பிசிக்கு செங்குத்து அமைக்கும் செங்குத்து அமைக்கும் உச்சி ஏயிலிருந்து பக்கம் பிசிக்கு செங்குத்து அமைக்கும் அந்த செங்குத்தின் அடியை டி என்று குறிக்கிறான் செங்குத்துன்ற படியால் இவ்வளவு செங்குவான் இஞ்சாலும் செல்வோம் அப்போ கருவியில் சொல்ல போகிறேன் என்ன உச்சி ஏயிலிருந்து அப்போ உச்சி ஏயிலிருந்து ஏயிலிருந்து பக்கம் பிசிக்கு ஏடி எனும் செங்குத்து ஏடி எனும் செங்குத்து வரையப்பட்டுள்ளன சரி இனி நான் அடுத்ததா இறுதியானபடி நிறுவல் நிறுவல நாங்கள் அவதானிக்கும் போது இப்போ பாருங்கோ இந்த ஏபிசி என்ற முக்கோணி இந்த கருவி அமைக்கப்பட்டதால கருவியால் ரெண்டு முக்கோணிகளாக பிரிக்கப்பட்டு ஒன்று ஏவிடி என்ற முக்கோணி அடுத்த ஏசிடி என்ற முக்கோணி இந்த ரெண்டு முக்கோணிகளை நாங்கள் அவதானிக்கும் போது நாங்கள் இந்த வகுப்பு முதல் வகுப்பில் பார்த்துனாங்க முக்கோணிகள்கிட்ட ஒருங்கிசை அப்போ முக்கோணிகள்கிட்ட ஒருங்கிசைவில் நாங்கள் நாலு நிபந்தனைக்கு உட்படுத்தினாங்க முதலாவது பக்கம் கோணம் பக்கம் ரெண்டாவது கோணம் பக்கம் மூன்றாவது பக்கம் நாலாவது செம்பக்கம் பக்கம் அப்போ அந்த அடிப்படையில் இந்த முக்கோணி ரெண்டும் என்ன வகைக்கு உட்படுமா இருந்தால் பாருங்க இந்த ஏபிடி என்ற முக்கோணத்தை நான் ஏசிடி என்ற முக்கோணத்தையும் கருதும் போது இதில் கோணம் ஏடிபி என்ற இந்த கோணம் 90 பாகை அது மாதிரி கோணம் ஏடிசி என்ற கோணம் 90 அப்போ இதுன்னு செங்கோணம் இதுன்னு செங்கோணம் ரைட் அடுத்ததாக இந்த செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் ஏபி என்ற பக்கம் பாருங்க ஒரு அடையாளம் அதே மாதிரி இந்த செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் ஏசி என்றது ஒரு அடையாளம் ரைட் ஒரே அடையாளம் அதாவது இந்த செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம் இங்கே செங்கோணம் செம்பக்கம் இது ரெண்டு செம்பக்கங்களும் சமம் அடுத்து நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால் இந்த ஏடி
ரெண்டுக்கும் பொது அப்ப AD = AD ஆகவே இந்த ABD என்ற முக்கோணியம் ACD என்ற முக்கோணியம் செம்பக்கம் பக்கமண்ட ரீதியில இந்த முக்கோணி ரெண்டும் என்ன செய்ய வேண்டாம் ஒருங்கி செய்யப்படும் ஆக முக்கோணி ABD = முக்கோணி ACD என்பவற்று ரைட் முதலாவது கோணம் ADB சமன் கோணம் ADB சமன் கோணம் ADC ADC செங்கோணம் 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 கருவியின்படி ரைட் ரைட் அடுத்தது நான் சொல்ல போறேன் AB என்ற பக்கம் AB என்ற பக்கம் சமன் AC என்ற பக்கம் என்னது சமன் செம்பக்கம் செம்பக்கம் அது தரவிடா சொல்லப்படுறது இது ரெண்டு பக்கம் தவணும் போதே சொல்லியாச்சு ரைட் அடுத்த ஏடி சமன் ஏடி பொது பொது பக்கம் ஏடி சமன் ஏடி பொது பக்கம் பொது பக்கம் ஆகவே நான் சொல்ல போற முக்கோணி ஏபிடி ஏபிடி ஒருங்கி சாய்வு முக்கோணி ஓ ஏசிடி ஏசி செம்பக்கம் பக்கமண்ட ரீதியில முக்கோணி ரெண்டு ஒருங்கி சரி இந்த முக்கோணி ரெண்டும் ஒருங்கி சேர்ந்தா நாங்கள் முடிவு ஒரு முக்கோணி ஒன்றில் இரண்டு முக்கோணிகள் ஒருங்கி சேர்ந்தால் ஒத்த உறுப்புகள் சமம் அதாவது பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமம் கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமம் அதன் அடிப்படையில் இந்த பக்கத்துக்கு எதிரான இந்த ஏடி என்ற பக்கத்துக்கு எதிரான இந்த கோணமும் அதே ஏடி என்ற பக்கத்துக்கு எதிரான இந்த கோணமும் சமம் அப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த கோணம் ஏபிடி கோணம் ஏபிடி சமன் என்ன கோணமா ஏசிடியா இருப்பார் ஏசிடியா இருப்பார் ஏசி பொறுங்கி சைவின் படி ரைட் ஆகவே இனி நான் சொல்ல போறேன் இந்த ஏபிடி என்ற இந்த கோணத்தை நான் ஏபிசி என்று சொல்லாம சொல்லிடலாம் அப்ப இக்கோணம் ஏபிசி அதே மாதிரி இந்த ஏசிடி என்ற கோணத்தை நான் ஏசிபி ஏசி ஏசிபி ரைட் எங்களோட இலக்கு என்ன கோணம் ஏபிசி நிறுவ வேண்டியது கோணம் ஏபிசி சமன் கோணம் ஏசிபி ரைட்டே கோணம் ஏபிசி சமன் கோணம் ஏசி அப்போ ஒரு உண்மைத்தன்மையை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒரு முக்கோணி ஒன்றில் இரண்டு பக்கங்கள் சமனாக இருந்தால் அப்பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாகன்றதை தொகுத்தறை மூலம் அடையும்